வாக்யஜ்ஞேன கல்பதாம். சச்சிதானந்த ரூபாய விஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே கிருஷ்ணத்வைபாயனம் வ்யாசம் சர்வலோகஹிதே ரதம் வேதாப்ஜ பாஸ்கரம் வந்தே சமாதி நிலையம் முனிம் சஹஸ்ரமூர்த்தே புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானன பாதபாஹோ சஹஸ்ரநாம்நாம் ஸ்தவனம் ப்ரஷஸ்தம் நிருச்யதே ஜன்மஜராதிஶாந்த்யை வ்ருஷாஹி வ்ருஷபோ விஷ்ணுஃ வ்ருஷபர்வா வ்ருஷோதரஃ வர்தனோ வர்தமானஶ்ச விவிக்தஶ்ருதிஸாகரஃ. விருஷாஹிக்கு அர்த்தம் பார்த்தோம். விருஷா தர்மஹா புண்ணியம். விருஷாங்கிற சப்தத்துக்கு புண்ணியம்னு அர்த்தம். ததேவ அஹஹா பிரகாசசாதர்மியாத், அதாவது தர்மமாக பிரகாஷிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது அதுக்கு. ஆக பகவான் தர்மரூபமாக பிரகாசிக்கிறார், ஆ புண்ணிய ரூபமாக வெளிப்படுறார், அதாவது புண்ணிய பலன். பகவானை வந்து ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம். அந்த ஆனந்தம் புண்ணியத்தினால் கிடைக்கிறது. அப்புறம் ஆனந்தம் ஆத்மாங்கிற ஞானத்தினாலையும் அதை நாம் பெறுகிறோம். ஆனால் உலகத்தில் ஓரளவுக்கு சுகம் வேணும்னா இந்த சுகாபாச சுகம், வாஸ்தவ சுகம் இல்லை, இந்த ஆபாச சுகம், அதுக்கே தர்மம் தேவைப்படுது. ஆக தர்மமாக பிரகாசித்து சுகத்தை கொடுக்குறவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, 12 நாட்கள் பண்ணக்கூடிய ஒரு யாகம், அதுக்கு பேர் விருஷாகஹான்னு பேர். அதாவது விருஷாகஹான்னு சொன்னால் நிறைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய 12 நாட்களில் செய்யக்கூடிய ஹோமம், அதுக்கு பேர் யாகம். ஆக சஹா அஸ்ய அஸ்தி, அந்த விருஷாகமாக ரூபமாக இவர் இருக்கிறதுனால விருஷாகி அப்படின்னா அந்த துவாதசாக யஜ்ஞ ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆஹா விருஷாகாங்கிறதுக்கு கிராமர் பாயிண்ட் சொல்கிறார். இத்தியத்திர ராஜாஹா சகிப்யஷ்டச், அந்த அஹசப்தம் வந்து எப்படி வருதுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது நம்ம கிராமர் தெரிஞ்சால் தான் பிரயோஜனம் எல்லாருக்கும். ஆஹா விருஷா அஹஹா, விருஷா அஹஹாங்கிறது எப்படி இந்த சமாசம் வருகிறது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அடுத்தது, வருஷத்யேஷ பக்தேப்யா காமானிதி விருஷபா. ஏஷா பக்தேப்யா காமானு வருஷதி இதி விருஷபா. பகாரம் வந்து பக்தர்களுக்குன்னு இருக்கு. ஆக விருஷபா, விருஷபான்னு அர்த்தம் பக்தர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களையெல்லாம் மழை மாதிரி கொடுக்குறார். வேண்டு இதெல்லாம் பகவான்கிட்ட ஸ்ரத்தையோடு பகவான் ஆராதனை பண்ணினா தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் சதத தாமேவ விததாம்யஹம் சதையா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதனமீகத்தை லபத்தேஜ தத காமான் மயைவ விஹிதான் ஹிதான். அந்த விருப்பப்பட்ட விஷயங்களையெல்லாம் காமிய பலன்களையெல்லாம் கொடுக்குறார், மழை மாதிரி பொழிகிறார், அருள் மழை. ஆக புல் இந்த பக்தனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ஆனந்தப்படுத்துகிறார்னு அர்த்தம். அடுத்தது, விஷ்ணு விஷ்ணுர் விக்ரமணாத் இதி வியாசோக்தே. விஷ்ணு
விஷ்ணு சப்தத்துக்கு வியாபகர்னு அர்த்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹான்னு. இங்கே மகாபாரதம் உத்தியோக பருவத்திலேருந்து கோட் பண்ணுறார், விஷ்ணுர் விக்கிரமணாத், விக்கிரமணாத் விஷ்ணுஹூ. எங்கேயும் வியாபிச்சிருக்கிறவர்னு அர்த்தம். வியாப்த இங்கிந்தியில் பாருங்கள், வியாப்த ஹோனேக்கே காரண் விஷ்ணுஹை, இல்லை எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். இந்த மகாபலி சக்கரவர்த்தியில் கூட கதையில் கூட ஒரு காலக்கீழே வச்சார் மேலே வச்சாருங்கிறது வியாபகாங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது தான். ஆக விஷ்ணு சப்தத்துக்கு வியாசர் சொல்லியிருக்கிறதுனால விக்கிரமணாத் விஷ்ணு அப்படி போட்டு, விக்கிரமணாத் வியாபகத்வாத் விஷ்ணு. அடுத்தது விருஷரூபாணி சோபான பர்வாணி ஆஹு பரந்தாம ஆருருக்ஷோ இதி அதா விருஷபர்வா. அதாவது தர்ம வடிவமான படிகள், பல்வேறு வகையான அறங்களை கடைப்பிடிக்கிறது தான் அந்த பரம்பொருளை உணர்வதற்கான படிகள் அப்படின்னு அர்த்தம். பரந்தாம ஆருருக்ஷோஹோ விருஷரூபாணி சோபான பர்வாணி ஆஹு மகாத்மா வித்வாம்சா ஆஹு. ஆஹ விருஷபர்வா, விருஷம்னு சொன்னால் தர்மம், பல்வகைய வகையான தர்மங்கள், அதா கிரகஸ்தர்மம், விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், புருஷ தர்மம், இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னெல்லாம் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, பிரம்மச்சரியாசிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள், கிரகஸ்தாசிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள், இந்த அறங்களையே படியாக கொண்டு ஆண்டவனை அடைகிறான். தமிழில் சொன்னால் அப்படி இருக்கும், அறங்களை படியாக கொண்டு ஆண்டவனை அடைகிறான். ஆகவே அந்த அறங்களையே படியாக இருக்கு இல்லையா, அந்த அறங்களெல்லாம் ஆண்டவன் வடிவமாக இருக்கு. பர்வான்னு சொன்னால் படி, படி சாதாரணமாக கணுன்னு அர்த்தம், பர்வா அப்படின்னு சொன்னால் இந்த கரும்பு மூங்கில்லாம் இருக்கே கணு, அதுக்கு பேர் தான் பர்வான்னு பேர். அந்த பர்வாணிங்கிறதுக்கு சோப்பான பர்வாணி அப்படிங்கிறார், படிப்படியாக இருக்குது, எப்படி கீழே இருந்து மேலே வழியாக போகிறதோ அது மாதிரி பரந்தாமனை, பரந்தாமம், பரந்தாமம், பரந்தாமங்கிறது பகவத் தத்தாம பரமம் மம, ஆனந்த ஸ்வரூபமான ஆண்டவனை உணரணும்னா முதல்ல சகாம தர்மானுஷ்டானம் பண்ணி, அப்புறம் நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணி, சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற தர்மங்களை வந்த வேல்யூஸ் அதெல்லாம் அடைஞ்சு ஸ்ரவண மரண நிதி தியாசனங்களால் மெய்ப்பொருளை உணர்கிறது. ஆகையினால் பரந்தாமத்தை அடைய விரும்புகின்றவனுக்கு, அது மேலே ஏறி செல்லுகின்றவனுக்கு அந்த உபச்சாரமாக சொல்லியிருக்கார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது சாதனங்கள், அந்த ரூபமாகவே இருக்கார். சாத்தியமும் இறைவனே, சாதனமும் இறைவனே, பாதையும் அவனே, பாதையின் குறிக்கோளும் அவனே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அடுத்தது பிரஜா வருஷ தீவ உதரமஸ்யேதி விருஷோதரா. விருஷோதரா, விருஷோதரஹான்னு சொன்னால் தர்மத்தையே வயிறாக கொண்டிருக்காருன்னு அர்த்தம். இந்த இடத்துல விருஷப்தத்துக்கு தர்மஹான்னு அர்த்தம், லம்போதரா. ஆஹா பிரஜாக அஸ்ய உதரம் பிரஜாக வருஷதி, தர்ம பிரஜைகளையெல்லாம் தோற்றுவிக்கிறாராம், அவர் வயிற்றிலிருந்து தான் வருகிறது. அறங்கிற அற தர்ம, தர்மமாகிய வயிற்றிலிருந்து தான் பகவானுடைய வயிறு வந்து தர்மங்கிறார். எல்லாரும் தாய் வயிற்றிலிருந்து வரோம், ஆனால் அது தர்மமாக சொல்கிறார் விருஷோதரா. ஆக பிரஜாக வருஷதி, மக்களையெல்லாம் அந்தந்த கர்மானுசாரம் அந்த மக்களுக்கெல்லாம் சரீரத்தை கொடுக்குறார் ஜீவர்களுக்கு. ஆகவே அதனால் அவர் விருஷோதரா என்று சொல்லப்படுகிறார். ஆக தர்மந்தான் பகவானுடைய வயிறு ரொம்ப பெருசு, லம்போதரா அப்படிங்கிறோம். ஆக உலகத் தாங்கக்கூடிய தர்மந்தான் பகவானுடைய உதரம்,
அதிலிருந்து புண்ணியத்தினால் தோன்றக்கூடிய தர்ம பிரஜைகள், எத்தனையோ புண்ணியத்தினால் நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்களுடைய மக்கள் தோன்றுகிறார்கள். அப்படி தர்ம பிரஜைகளை படைக்கிறதும் தாங்கிறதுமான வயிறே அவரை உடையவர்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார்கள், தர்மத்தினால் தர்மம் வந்து எவ்வளவு பண்ணினாலும் போராது, அதனால் வயிறுன்னா இப்போ என்ன திருப்தி அடையணும் இல்லையா போகிறோம் அப்படின்னு, இந்த வயிறு வேணால் திருப்தி அடையும், ஆனால் தர்மம் எவ்வளவு பண்ணினாலும் போராது, எவ்வளவு பண்ணினாலும் சமூகத்துக்கு அது நன்மையை கொடுக்கும், ஆகையினால் தர்மத்தை எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குதுன்னு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார். ஆஹா பிரஜாக வருஷதி இவ உதரமஸ்ய, மக்களையெல்லாம் தன் வயிற்றிலிருந்தே வெளிப்படுத்துகிறார், மழை போல பொழிகிறார், தர்ம பிரஜைகளேன்னு அர்த்தம். தர்மமான பிரஜைகளை, அதர்ம பிரஜைகள் இல்லை, தர்ம பிரஜைகளை மக்களை தோற்றுவிக்கிறார் படை. வர்த்தயதீதி வர்த்தனஹா, வளர்றவர். இந்த உலகத்தில் எதெல்லாம் வளர்றதோ அது பகவானுடைய ரூபம். செடியெல்லாம் வச்ச உடனே அது வளர்ந்துட்டு வர்றதை பார்க்குறோம், ஒரு நல்ல குழந்தைகள்லாம் வளர்றதை பார்க்குறோம், அதெல்லாம் என்னதுன்னா வர்த்தயதி இதி வர்த்தனஹா, வர்த்தயதி. அதனால் அது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் வளரச் செய்பவர் வர்த்தனஹா, எல்லாவற்றையும் வளரச் செய்பவர், வளர்பவரும் அவரே, வளரச் செய்பவரும் அவரே. அப்படி வர்த்தனஹா, ஆனால் வர்த்தயதிங்கிறது நிச்சில தான் சொல்லியிருக்கு, ஆகையினால் வர்த்தயதி இதி வர்த்தத்தே வேறு, வர்த்தயதி வேறு, ஆஹ வர்த்தயதி இதி வர்த்தனஹா. இன்னொரு அர்த்தம் இருக்குதுக்கு, எல்லாரையும் அதாவது அன்ன ஆகாரங்களை எல்லாம் கொடுத்து ஜலத்தை எல்லாம் கொடுத்து ஜனங்களையெல்லாம் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கிறவர். படைத்தவரும் படைப்பறது படைத்தா மாத்திரம் போருமா, அதை காப்பாற்றணுமே, அது வளரணுமே, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை அப்படி சொல்கிறோம் இல்லையா, வளரணும், அதுதான் வர்த்தத்தனஹா. பிரபஞ்ச ரூபேண வர்த்தத்தே இதி வர்த்தமானஹா, பிரபஞ்ச ரூபேண வர்த்தத்தே, இந்த படைப்பு விரிஞ்சுட்டே போகிறது சொல்கிறாங்க. இந்த பௌத்திக விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆறுதான். எப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும், ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆகாசம் இருக்கா என்ன, எப்படி ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது தெரியல. ஆ பிரபஞ்ச ரூபமாக வளர்ந்து கொண்டே போகிறார், ஆகையினால் வர்த்தமானஹா. இந்த மகாபலி சக்கரவர்த்தி கதையில் வருது இல்லையா, அப்புறம் வளர ஆரம்பித்தார் போயிட்டே இருக்குன்னா முடிவே இல்லை, எல்லா லோகத்தையும் போய் மேலே போயிட்டே இருக்குன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி வர்த்தத்தை இது வர்த்தமானஹா. இத்தம் வர்த்தமானோபி பிருதகேவ திஷ்டதி இதி விவிக்தா, விவிக்தான்னா தனியாக இருப்பவர்னு அர்த்தம். இவ்வளவெல்லாம் வளர்ந்தாலும், இது வளர்ந்தாலும், எல்லாம் தோன்றினாலும் பிறந்தாலும் வளர்ந்தாலும் இந்த சிருஷ்டி அப்படி தானே இருக்குது, ஆனால் அதோட சேரலையாம், அசங்கஹாங்கிற அர்த்தம், அதோடு ஒட்டாதவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். விவிக்தா, நம்ம படிக்கிறோம் இல்லையா கீதையில், விவிக்த தேச சேவித்வம், விவிக்தகனா தனியாக இருப்பவர், படைப்போடு படைப்பாக காட்சி அளித்தாலும் படைப்போடு ஒட்டாமல் இருப்பவர். இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், உடம்போடு காட்சி அளித்தாலும் அறிவால் உடம்போடு ஒட்டாமல் இருப்பதைப் போல, இப்படி புரிஞ்சுக்கணும். சரி அடுத்தது, ஸ்ருதயா சாகரா இவ அத்ர நிதீயந்தே இதி ஸ்ருதிசாகரா, சாகரா இவ ஸ்ருதயா அத்ர நிதீயந்தே இதி ஸ்ருதிசாகரா, வேதக்கடல்னு அர்த்தம், ஞானக்கடல், அறிவுக்கடல், வேதக்கடல். ஆஹா ஸ்ருதயான்னா ஸ்ருதிசாகரான்னு அர்த்தம், ஸ்ருதிகளெல்லாம்
வேதக்கடலாக விளங்குபவர். சர்வே ஸ்ருதயா சாகரஹ இவ அத்ர நிதியந்தே. நிதியந்தேனா எல்லாம் இவரிடத்துல ஒடுங்கியிருக்கு. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இவரிடத்துலேருந்து தான் வெளிப்பட்டது, மூச்சுக்கற்றாக வெளிப்பட்டது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாகிஷ்ட பிரகிணோதி தஸ்மை. அந்த வேதங்களையெல்லாம் அவரிடத்துலேருந்து தான் வந்தது பிரம்மதேவனுக்குன்னா, அப்போ அவருடைய அறிவை என்ன சொல்கிறது? எல்லாம் பிரம்மசூத்திரத்திலே அதான் சொல்கிறார், சர்வஜம் சர்வசக்திமத் பிரம்ம. ஆஹா ஸ்ருதி சாகரா ஸ்ருதயா சாகரா இவ அத்த நிதியந்தே, எல்லாம் இங்கேயே இவர்கிட்டே ஒடுங்கி இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் சுவாமியை வேத நாராயணன்லாம் சொல்லுவாள், வேத நாராயணன். சரி, அடுத்த ஸ்லோகம். சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசு நைகரூபோ பிருஹத்ரூபா ஷிபிவிஷ்டப் பிரகாசனா சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வச மகேந்திரோ வசுதோ வசு நைகரூபோ பிருஹத்ரூபா ஷிபிவிஷ்டப் பிரகாசனா. பகவானுடைய கரங்கள்லாம் இப்படி இருக்குது, சோபனாக புஜாக ஜகத்ரக்ஷாகராக அஸ்ய இதி சுபுஜா. அதாவது பகவானுடைய கைகள்லாம் என்னதுன்னா உலகத்தை காப்பாற்றக்கூடிய கைகள், பாதுகாக்கக்கூடிய கைகள். நம்ம கைகள் என்னதுன்னா எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்குற கை, நம்ம கையில் எல்லாத்தையும் போட்டுட்டு கையை அழகு பார்த்துன்னு இருக்கோம். இந்த கையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் என்ன இதாக தானே எல்லாம் இதில் அலங்காரம் பண்ணிட்டு இதை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் புதுசு புதுசாகவோ போட்டுக்கிறோம். ஆனால் இது வந்து எல்லாத்தையும் காக்கும் கை, எல்லாரையும் ரட்சிக்கிறது. ஜகத் ரக்ஷாகராக புஜாக, அனந்த புஜங்கள் பகவானுக்கு. எண்ணற்ற கைகளை உடையவர்களாக சோபனாக புஜாக. இந்த கை வந்து என்னதுன்னா, கை வந்து தானம் பண்ணுற கை தான் கையின்னு விட்டாங்க சாஸ்திரத்தில். தானேன பாணிகி நது கங்கணேன, சும்மா அழகாக புதுசு புதுசாக வைர விளையல் அந்த விளையல் அதில் வடித்து அடிக்கிண்டு இப்படி 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 திருமணம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது இருக்கே, இதெல்லாம் என்னதுன்னு இதை பார்த்து நிறைய பேருக்கு நமக்கு அந்த வளையல் இல்லையேன்னு வருத்தம். அதில் இது கை வந்து என்ன கையின்னா, துப்பியமகம் சம்பிரததே நமமா துப்பியமகம் சம்பிரததே நமமா, அது கொடுத்துட்டே இருக்கிற கை தான். அதனால் வழங்குற கை தான் கை. ஆக இந்த கை ஒரு நாளைக்கு இது நெருப்பு வச்சு எரிச்சிருவான், இல்லாட்டி மண்ணில் மக்கி போக போகிறது. இந்த கை அலங்காரம் பண்ணின்னு இருக்கிற கை ஒரு நாளைக்கு மக்க போகிறது, இல்லாட்டி நெருப்பு வச்சு எரிய போகிறது. அதில் ஆபரணத்தை போடுறதை விட நிறைய கை இருக்குன்னா, கை எதுக்குன்னா என்னது, கரதல கமலே சர்வதா தானலக்ஷ்மி. கையில் என்ன லக்ஷ்மி இருக்கணும்னா, இல்லைல்ல வருமானம் இப்படி எல்லாம் உள்ளே வாங்கி இப்படி போடுறது இல்லை, எல்லாம் இப்படி இப்படி போடுறது ஒன்றுமே. அப்புறம் தீந்து போயிடுத்துனா என்ன பண்ணுறதுனா, இருக்கவே இருக்குது, தீந்து போனால் போயிட்டு போகிறது பயம், என்ன பண்ணுறது, அதுக்கு அனுகிரகம் வேணும். ஆஹா சோபனாக புஜாக ஜகத் ரக்ஷாகராக புஜாக, உலகத்தையெல்லாம் எல்லா பக்கத்துலேருந்து நாலா பக்கத்துலேருந்து பகவான் அரவணைச்சு காப்பாற்றுறார் எல்லாரையும். அதனால் அவருக்கு பேர் சுபுஜா. பகவான் என்ன உடம்பு செல்லாதவெல்லாம் என்ன நினைக்க முடியும், இந்த மாதிரி சுபுஜா எனமஹா. ஆஹ சுபுஜே நமஹா, சாதாரணமாக புஜேம்போம், ஏன்னா ரெண்டு கை இல்லையா, அதனால். ஆனால் இங்கே நிறைய இருக்குது, சுபுஜாக நிறைய அனந்த கரங்கள் இருக்குது,
அஸ்ய இதி சுபுஜஹ. அடுத்தது பிருத்திவ்யாதீனி அபி லோகதாரகாணி அன்யைஹி தாரயிதும் அசக்யானி தாரயன் நகேனசித் தாரயிதும் சக்யஹ இதி துர்தரஹ துக்கேன தியானசமயே முமுக்ஷுபிஹி ஹ்ருதயே தாரயதே இதி வா துர்தரஹ. ஆக அவரை தாங்க முடியாது, எல்லாவற்றையும் தாங்கிற அவரை எது தாங்க முடியும்? அதுதான் இங்கே விஷயம். பிருத்திவியாதீனி லோகான்யபி லோகதாரகாணி, உலகத்தை பூமி தாங்கிறதுன்னா அந்த பூமியை, அந்த பூமியால் பகவானை தாங்க முடியுமான்னா தாங்க முடியாது. இந்த பெருமாளுக்கு பக்கத்தில் எப்போவுமே ஸ்ரீதேவி பூதேவி இருக்குது. என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து பக்தர்களுக்கு என்ன கொடுக்குறார்னா, இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறார், வாழ்கிறதுக்கு பணம் கொடுக்குறார், அதுதான். ஆஹா, ஸ்ரீதேவின்னா என்ன அர்த்தம்? கேஷ் ஃப்ளோ இருக்கணுமே, செக்கு செக்கு போட்டால் எதாகணுமே, பேங்க்கில் அவன் கொடுக்கணுமே பணத்தை. ஆஹா, பூதேவி இருந்தால், பூதேவினா இருக்கிறதுக்கு இடம், பெருமாள் தான் கொடுக்குறார். பகவான் அறிவே வடிவான, ஒழுக்கமே வடிவான, அறமே வடிவான ஆண்டவன் இந்த உடலில் வாழ்கிற உயிர்களுக்கு இந்த உடல் வாழ்வதற்கான இடத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் அருளுகிறார் என்பது கருத்து. அது நான் அதுக்கு சொல்கிறது, இங்கே விஷயம் அது இல்லை. ஆக லோகதாரகாணி பிருத்திவியாதீனி அப்பி அந்நேகி தாரயித்தும் அசக்கியானி தாரையன்னு, அதெல்லாம் அவர் தரிச்சுருக்கார். நக்கேனச்சத் தாரயித்தும் சக்கியாக, எதனாலையும் அவரை தாங்க முடியாது, அவர் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறார். மெய்ப்பொருள் தான் அனைத்தையும் தாங்குகிறதுன்னு அர்த்தம். மெய்ப்பொருளே அனைத்தையும் தாங்குகிறது, பாம்பை கயிறு தாங்குவது போல, புரியுதோ? பாம்பை கயிறு தாங்குவது போல, குடத்தை மண் தாங்குவதைப் போல, நகைகளை தங்கம் தாங்குவதைப் போல, ஆடைகளை நூல் தாங்குவது போல, டேபிளை மரம் தாங்குவது போல, சொல்லிகிட்டே போக வேண்டியதான், அலைகளை தண்ணீர் தாங்குவது போல, அப்படி ஒரு அர்த்தம். நக்கேனச்சித்து தாரயித்தும் சக்கியா, அவரை தாங்க யாரால முடியும்? முடியாதுன்னு அர்த்தம். அது மாத்திரமில்லை, இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். முமுக்ஷுபிஹி தியான சமயே ஹிருதயே துக்கேன தாரயத்தே இதுவா துர்தரா. இல்லையே, யோகிகள்லாம் உள்ள தாங்குகிறார், உள்ளத்தில் இறைவனை தாங்குகிறார்களேன்னா, சாதாரணமாக தாங்கினா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் கண்ணை மூடினா வெளியில் எங்கெல்லாமோ போகிறது மைண்டு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் மட்டில் தியானம் வைக்க அறியலை. கண்ணை மூடினா என்னென்னா, ஒன்று லயம், திறந்தா விக்ஷேபம். கண்ணை மூடினா லயம், இல்லாட்டி விக்ஷேபம். கண்ணை திறந்தாலும் விக்ஷேபம், கண்ணை மூடி விக்ஷேபம் இருக்குது, கண்ணை மூடி லயமும் இருக்குது. ஆனால் என்னதுன்னா, இது வந்து தியானம் பண்ணி எல்லாம் பண்ணணும்னா, தாரணா தியானம் பண்ணணும்னா சுலபமானா, இறைவனை உள்ளத்தில் ஆழ்ந்து எண்ணுவது கஷ்டப்பட்டு தான் எண்ணணும். ஏன்னா இந்த மனசு அப்படியே வெளியில் போயின்ட்டே இருக்குது. அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல், சாப்பாடு, பாட்டு, காதில் பாட்டு கேட்கணும், கண்ணால் அதை பார்க்கணும், மூக்கால் இதை முகரணும், நாக்கால் அதை சுவைக்கணும், தொட்டு உணரணும். இதிலே இருக்கிறவனுக்கு எங்கே தெரிய போகிறது? ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை எப்படி தியானம் பண்ணுறது? பகவானுடைய என்னென்ன என்ன தியானம் பண்ணு அப்படின்னா, சாந்தாகாரம் புஜக சயனம்னா, சயனம்தான், புஜக சயனம் ஆகிடும். அப்புறம் பத்மநாபம் சுரேஷம், முடியாது, கஷ்டம். துர்தரஹா, துக்கப்பட்டு தான் மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில். துக்கம்னா என்ன? அதை பிடிச்சி பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு. இந்த குழந்தை வெளியில் போகிறதுங்கிறது, இப்போ எல்லா குழந்தைக்கும் ஃபோனை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு அந்த ஃபோனை இப்போ வாங்க முடியறதில்லை. வாங்க முடியுமா பாருங்க,
ஃபோனை கொடுத்து விட்றான், ஏதோ இவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது சரி பிடிச்சிக்கிடான்னு கொடுத்து விட்றான், விளையாட்டு சாமான் மாதிரி ஆகிடுது. ஆனால் அது நல்லா பழகிடுறது, அதனால் அதெல்லாம் பழகின உடனே அதை விடவே மாட்டேங்கிறது. எழுந்த உடனே ஃபோன் கேட்குறது குழந்தைகள்லாம், தெரியுமா உங்களுக்கு, குழந்தைகளெல்லாம் நல்லா பழகிட்டாங்க. கடைசியில் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அது ஃபோன் இல்லாமல் அது அப்படியே பைத்து முடியும். டாக்டர் சிட்டிலாம் வராங்களா நிறைய நிறைய, இதெல்லாம் போய் இதுக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணி நிறைய கூட்டம் போயின்ட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி அதுலேருந்து விடுவிக்கிறது, என்ன இந்த எப்படி இந்த ஆல்கஹால் டி அடிக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இதுலேயும் டி அடிக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சும்மா இருந்தால் பகவானை தியானம் பண்ணுவோமா ஃபோனை பார்ப்போமா? தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது பகவான் மிந்தியாவது இந்திரிய விஷயங்களுக்கெல்லாம் வெளியில் போக வேண்டாம். இப்போ அவன் ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துண்டு அதிலேயே போய் அப்படியே தூங்கிடும், முழித்தா பழைய முடியும். அதே தான் தரிசனம், விஸ்வரூப தரிசனம், இழுத்துட்டே போயிடுது. அதனால் அவ்வளவு சுலபமாக வந்து சரி அந்த என்னது அசங்கோகம் 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 புனப் புனகா இப்படி தியானமாக பண்ண முடியும். ஒன்று சகுண தியானம் இல்லாட்டி நிர்குண தியானம் ஒன்றும் பண்ண முடியாது. துர்தரஹா துர்தரஹாங்கிறதுக்கு ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார், முமுக்ஷுபிஹி தியான சமயே ஹிருதயே துக்கேன தாரயதி. பிடிச்சி பிடிச்சி வைக்கிறான் மகா பகவானை தவிர வேறு எதையும், எதோ எதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தோ நியமியைதே ஆத்மன்யேவ வசம் நயேத். அது இப்போ தான் வைக்கணும், அது உட்காந்து வைக்கணும்னா எவ்வளோ அனுகிரகம் வேண்டியிருக்கு. சுபாவமாக மனசு ஒடுங்கிறதான்னா அதுக்கு எத்தனை ஜென்மாவில் புண்ணியம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ்ங்கிறது சுபாவமாக இருக்குது, நம்ம தான் அதை புருஷா பிரயத்தனத்தினால் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி எம் சாமகாஹ தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ. தியானாவஸ்தித தத்கதேன மனசா, எல்லாம் நம்ம அனுபவத்தை அப்படியே அழகாக சொல்கிறார் ஆச்சாரியர். ஆ தியான சமயம் என்ன ஆகிடுறதுன்னா, நீ பேசாமல் அமைதியாக தியானம் பண்ணிட்டு, நான் தியானம் பண்ணால் அப்புறம் என்ன நடக்கும், அப்புறம் என்ன அப்படியே அப்படியே எல்லாம் கெட்டு போயிடுமே, நான் ஒன்றும் கிடையாது, ரொம்பவே நல்லா நடக்கும். நான் அப்படியே இருந்துட்டால் எப்படி எல்லாம் காரியம் நடக்கணுமே, நிறைய பேர் இருக்காளே, எல்லாம் வந்து சிருஷ்டி பண்ண பகவானுக்கு ஸ்திதி பண்ண தெரியும், யாரும் யாரை நம்பியும் எதுவும் இல்லை, பேசாமல் தியானம் பண்ணு அப்படின்னா முடியுமான்னா, எதையாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு நியாயப்படுத்தின்ட்டு கிளம்பிடுவோம். அது எல்லாராலையும் முடியுமா சுவாமி, நடக்காது அப்படி அப்படியே. மற்ற என்னது அது ஏதோ ஒரு பாட்டு உண்டு, தியானம் பண்ணுன்னா முடியாது, ஊர் வம்புன்னா நிறைய நேரம் பேசிகிட்டே இருப்போம், ஊர் வம்பு காசிப்பு இதெல்லாம் பண்ணோன்னா வாய் நிறைய வாய் ரொம்ப நீளும், அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. அப்படி பகவான் நாமாவை சொல்லுன்னா முடியாது, ஊர் வம்பு பேசுன்னா இந்த நாக்கு எவ்வளோ வேணாலும் நிறைய பேசிகிட்டே இருக்கும், அதில் ஒரு ஆனந்தம், ஊர் வம்பு ஆனந்தான்னு பேர். ஆக துர்தரா அதுதான். அடுத்தது வாக்மி எதோ நிஸ்ருதா பிரம்மமயி வாக்கு தஸ்மாத் வாக்மி. யதா பிரம்மமயி வாக்கு நிஸ்ருதா தஸ்மாத் வாக்மி. பிரம்மமயி வாக்மி, பிரம்மமயின்னா வேத வாக்கு, யாரிடத்துலேருந்து வெளிப்பட்டதோ, இப்போ தானே சொன்னேன் மகதோபூதஸ்ய நிஸ்வசிதம், ஆஹா அவரிடத்துலேருந்து வெளிப்பட்டது, இந்த வேதங்களெல்லாம் இறைவனிடமிருந்தே வெளிப்பட்டன. ஆக யதஹா, யதஹான்னா யாரிடமிருந்து, நிஸ்ருதா வெளிப்பட்டதோ, என்னது வாக்கு, எப்பேற்பட்ட வாக்கு, பிரம்மமயி வாக்கு, வேதமயமான சொற்கள் எல்லாம் யாரிடமிருந்து வெளிப்பட்டதோ அவருக்கு பேர் என்னென்னா தஸ்மாத் வாக்மி,
வேதமூர்த்தின்னு அர்த்தம். வேத வாக்கெல்லாம் அவர் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வாக்மி. வாக்மின்னு சொன்னால் வாக்கை உடையவர், வாக்மி வாக்மி. அடுத்து இப்படிலாம் நிறைய சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆதிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அவரிடமிருந்து தான் வேத சப்தங்கள்லாம் வந்தது. கீதோபதேசம் யார் பண்ணா? பகவான் தானே பண்ணார். அதுதானே நம்ம என்ன சொல்கிறோம், சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனா. உபனிஷத்து விஷயத்தை தானே எடுத்து உபதேசம் பண்ணார். அடுத்தது மகாம்ச்ச அசௌ இந்திரச்சேதி மகேந்திர ஈஸ்வராணாமபி ஈஸ்வர மகாம்ச்ச அசௌ இந்திரச்ச இதி மகேந்திர. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈஸ்வராணாமபி ஈஸ்வர, இவர் எல்லாருக்கும் பெரியவராகவும் இருக்கிறார். இந்திரனாக, இந்திரன் சொன்னால் தலைவன் அர்த்தம், தலைவனாகவும் இருக்கிறார். இங்கே என்னென்னா, தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அர்த்தம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், மாபெரும் தலைவர். அவர் எத்தனையோ லீடர்லாம் இது பண்ணியிருக்கார், அந்த லீடர்களுக்கெல்லாம் இவர் தலைவராக இருக்கார். குரு நாம் குருஹு மாதிரி. அதனால் இதெல்லாம் நினைக்கிறோம், இப்படிப்பட்ட ரூபங்கள் எல்லாம் இதெல்லாம் எத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமது ஊர்ஜிதமேவவா தத்த தேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். கீதையில் பகவான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்து மகிமை இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கேன், நான் தான் அதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறார். அதை நினச்சாலே அது பகவானை தியானம் பண்ண மாதிரி. ஆக இதெல்லாம் ஒன்று ஒன்றும் தியானத்துக்காக சொல்கிறது. மகா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய நாமங்களெல்லாம் மெதுவாக சொல்லி சுபுஜோ துர்தரோ வாக்மி மெதுவாக தியானம் பண்ணணும். மனசுக்குள்ளே வாயை திறந்து சொல்லப்படாது. மகேந்திரோ வசுதோ வசுஹு இப்படி சொன்னால் அர்த்த அனுசந்தான பூர்வக தியானம். சஹஸ்ரநாமங்களை சொல்ல சொல்ல ஒரு ஒரு நாமாக்களும் ஒரு ஒரு நாமாக்கும் சமான அதிகாரணம் யாருன்னா, எல்லாத்துக்கும் அதிகரணம் ஒன்று தானே, சமான அதிகரணம். சஹஸ்ரநாமத்துக்கும் அதிகரணம் ஒரே வஸ்து தானே, இறைவன் தானே. ஆஹா ஈஸ்வராணாமபி ஈஸ்வரா. இப்போ நிறைய உலகத்தில் பார்க்குறோம், இவன் தனேஸ்வரன், அவன் வித்யேஸ்வரன், இவன் வந்து என்னென்னா பணத்துக்கு தலைவன், அவன் என்னென்னா எல்லாத்துக்கும் மந்திரிகளுக்கெல்லாம் தலைவன், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அறிவுக்கு தலைவன், அறிவு தலைவன், பொருட்தலைவன், இன்பத்தலைவன், எப்படி வேணால் சொல்லலாம். அறத்தலைவன் இவர் எதுன்னா எல்லா தலைவர்களுக்கும் தலைவர். அடுத்தது வசுதனம் ததாதீதி வசுதஹ அன்னாதோ வசுதானஹ இதி ஸ்ருதே. வசுனா தனம்னு அர்த்தம். தனம் ததாதி இதி வசுதஹ, வசு ததாதி இதி வசுதஹ. செல்வம் கொடுக்கிறார் எப்படிப்பட்டவர்னா, அதுக்கு கோட் பண்ணுறார், அன்னாதோ வசுதானஹ அப்படின்னு பிருகதாரண்ய கோபநிஷத்து 4:4:24 நாலாவது அத்தியாயம் 4வது கண்டம் ஏதோ போர்ஷன் 24வது மந்திரத்தில் இருக்குங்கிறார். ஆஹா அன்னாதோ வசுதானஹா அப்படின்னு தத்துவத்துக்கு, பரமார்த்த தத்துவத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் செல்வத்தை கொடுக்கறது. தனதஹான்னு பார்த்தோம், தனதஹன தனம் ததாதீதி தனதஹ, வசூன்னா செல்வம். எல்லா செல்வங்களும் ஞாபகம் வச்சுங்க. தனம் அக்னிர் தனம் வாயுர் தனம் சூரியோ தனம் வசு. இந்த வகுப்புலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம், எவ்வளோ சௌரியமெல்லாம் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிறது செல்வம் இல்லையா என்ன? எல்லாம் அத்தனையும் செல்வந்தான், எங்கு பார்த்தாலும் இதே பொருள் மயந்தானே. ஆஹா தனம் எத்தனை யார் கொடுக்குறான்னா அவர் தான் கொடுக்குறார். சரீரத்தை கொடுத்து, இந்த ஜீவனுக்கு சரீரத்தை கொடுத்து, அதுக்கு வேண்டிய அன்ன வஸ்திரங்களை கொடுத்து, அது ஞானத்தை கொடுத்து, இத்தனை கொடுக்குறாரே. ஆனால் அதை பற்றியே நினைக்கிறதில்ல. ஏதோ ஒரு தத்துவம் நமக்கு பண்ணுறதுங்கிறது யாருக்கும் தோன்றதில்லை. எல்லாம் நானே என்னுடைய சக்தியால் வந்ததுன்னு நினச்சிக்கிறான். பணிவாக இருந்தால் இன்னும் ஒழுங்காக இருக்கலாம். அதுக்கு தான் வசுதனம் ததாதீதி
வசுதஹா இது ஸ்ருதே, அது கோட் பண்ணுறார். அடுத்தது தீயமானம் தத்து வஸ்வபி சயேவ இதிவா வசுஹு. இன்னும் இருக்கு பொருள் ஆச்சாதயதி ஆத்மஸ்வரூபம் மாயையா இதிவா வசுஹு அந்தரிக்ஷ ஏவ வசதி நான்யத்ர இதி அசாதாரணேன வசனேன வாயுர்வா வசுஹு வசுரந்தரிக்ஷசத் இதி ஸ்ருதே. வசுர் வசுமனா சத்யா. ஓஹோ ஓகே, வசுதோ வசுஹு. ஓகே, இந்த வசுர் வசுமனா சத்யான் இருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த ஞாபகம் வரும்போதே ஞாபகம் வச்சுட்டா தான் சரி பண்ணிக்க முடியும். பரவாயில்ல, இப்போ என்ன சொல்கிறார், வசுதோ வசுஹு வசுதனா வசுதோ வசுஹு. இப்போ வசுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார், ஏன்னா வசுதஹாக்கு அர்த்தம் பார்த்துட்டோம், இப்போ வசுஹுக்கு அர்த்தம் பார்க்குறோம். தீயமானம் தத்து வசு அப்பி, அந்த செல்வத்தை கொடுக்குறார் அவர், அந்த செல்வம் வேறு அவர் வேறையான்னா, அந்த செல்வ காரணம் காரியம் முழுக்க காரணம் வியாபிச்சிருக்குங்கிற நியாயப்படி அந்த செல்வம் அவரே. ஆஹா செல்வம் வசு வசுஹு வஸ்வபி சயேவ வசுஹு, அவரால் வழங்கப்படுகிற அந்த செல்வம் அவரே தான். அதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, செல்வத்தை கடவுளாக மதிக்கணும், செல்வத்தை பண பகவான் அது சொல்லுவார். அதாவது பணம் இனி ஒரு இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன், பணாயன மகா பணாயன மகான்னு வரப்போகிறது, எங்கேயோ இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்குது பணஹான்னு வரப்போகிறது. அது பணங்கிற சப்தமே சம்ஸ்கிருதம்தான், அது தமிழ்லேருந்து போச்சோ என்னவோ அது தெரியாது, வச்சுக்கோங்க. ஆஹ அது வது வசுஹு, அப்படி ஒரு மீனிங். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்மாவை மாயையினால் மறைக்கிறாராம் உண்மை தெரியாமல். ஆக மாயையா மாயையா ஆச்சாதயதி ஆத்மஸ்வரூபம் இதுவா வசுஹு, வசுஹுக்கு ஒரு அர்த்தம், வாசயதி வாசயத்தின்னு அர்த்தம், ஆச்சாதயதி ஈஷா வாஸ்யம், வாஸ்யம்னா ஆச்சாதனம் மறைக்கிறது. அது அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வந்து துவைதத்தை அத்வைதத்தால் மறைக்கணும்னு சொல்லியிருக்கு அங்கே உபநிஷத்தில். ஆக துவைத பிரபஞ்சத்தை அத்வைத பரமேஸ்வரனால் நீ மறைக்கணும், மறைக்கணும்னா என்ன அர்த்தம், அதுதான் இருக்குது. அதனால் இது இந்த அறிவால் நீ என்ன பண்ணணும், அந்த வேற்றுமைகளை நீ மறைக்க வேண்டும். ஒன்றாக இருக்கும் மெய்ப்பொருள் அறிவால் வேற்றுமைகளை நீ மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அர்த்தத்தில் இங்கேயும் என்ன சொல்கிறார், ஆத்மாவை மறைக்கிறது எது மாயையால், ஆத்மஸ்வரூபம் வாசயத்தி ஆச்சாதயத்தி ஆச்சாதயத்தின்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று, அந்தரிக்ஷே ஏவ வசதி, இந்த அந்தரிக்ஷத்தில் இருக்காரவர், அந்தரிக்ஷம்னா என்ன, ஆகாசத்துக்கும் இதுக்கும் உள்ளது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அசாதாரணேன வசனேன ந அந்யத்ர, அதாவது இந்த ஆகாசத்தையே அவர் ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கார். திகம்பரஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திகம்பரஹா ஆகாசமே அவருக்கு ஆடை அப்படிங்கிற அர்த்தத்தில். அப்புறம் இன்னொன்று, வாயுர்வா வசுஹு, வாயு வசு சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் வாயு. ஆஹ அந்தரிக்ஷே வாயு ரூபேண வர்த்ததே அந்தரிக்ஷசத்து வசுஹு அந்தரிக்ஷசத்து அப்படின்னு ரெண்டு அர்த்தம். ஆஹ ஆகாசத்தையே வஸ்திரமாக போட்டுருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம், இந்த நடராஜர் தத்துவத்திலேயே அப்படி சொல்கிறது உண்டு. அதே மாதிரி தான் வசுருவா வசுஹு வசுர் அந்தரிக்ஷசத்துங்கிறது கட்டோபனிஷத். அகும் சசுச்சிஷத் வசுரந்தரிக்ஷசத்போதாவே திஷதி திர்துரோ நசத் நிருஷத்வ ரசதுருதசத்யோ மசதப்ஜா கோஜா ருதஜா அத்ரிஜா ருதம் ப்ருஹத் அப்படிங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தில் எல்லா இடத்துலையும் பகவான் எப்படி இருக்காருன்னு சொல்லு.
ஆக வசுரந்தரிக்ஷசது இது ஸ்ருதே. அடுத்தது நைக்கரூபா நாம. இப்போ இதுக்கு எத்தனை அர்த்தம் சொல்லியிருக்கார்? வசு சப்தத்துக்கு அதாவது அவரே செல்வம், அதாவது ஆத்மாவை மறைக்கும் தத்துவம் வசுகு, செல்வமாக இருக்கிறார். வசுகுனா செல்வம்னு அர்த்தம். வசுகுன்னு சொன்னால் வசுகு சொன்னால் மறைக்கிறார்னு அர்த்தம், ஆத்மாவை மறைக்கிறார்னு அர்த்தம். அப்புறம் வந்து ஆகாசமே ஆகாசத்திலேயே வசிக்கிறார். வசிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா அசாதாரண வசனத்தை உடுத்தி கொண்டு வசிக்கிறார். அசாதாரணம்னா என்ன அர்த்தம்? சாதாரண வஸ்திரம் இல்லை, ஆகாசத்தையே வஸ்திரமாக. அப்புறம் காற்றுக்கு வசு அப்படின்னு நாலு அர்த்தம் சொல்லிவிட்டார். இனி அடுத்தது நைக்கரூபாக. ஏகம் ரூபமஸ்ய ந வித்யதே இதி நைக்கரூபாக இந்திரோ மாயாபிஹி புருரூப ஈயதே இதி ஸ்ருதே ஜோதிம்ஷி விஷ்ணு இத்யாதி ஸ்மிருதேஷ்ச. ஏகம் ரூபம் அஸ்ய ந வித்யதே. இவருக்கு ஒரு வடிவம் இருக்கான்னா, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு படிக்கிறோம். அஸ்ய ஏகம் ரூபம் ந வித்யதே, ஒரு வடிவம்னு சொல்ல முடியாது. எல்லா வடிவமும் அவர் தான் சஹஸ்ரசீரிஷா புருஷா. அவதாரம்னு எடுத்துட்டால் கூட எத்தனை ஃபார்ம் எடுக்கிறார் அவர். கிருஷ்ணர் எடுத்துட்டாலே கிருஷ்ணர்லேயே எத்தனை இருக்குது, ராமர்லேயே எத்தனை வெரைட்டி இருக்குது. ஆக நைக்கரூபா ந ஏகரூபா அநேக ரூபான்னு அர்த்தம். ஒரு வடிவம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வடிவங்கள்னு அர்த்தம். இந்திரோ மாயாபிகி புருரூபையத்தே அப்படின்னு உபநிஷத்தில் இருக்குது, அதை கோட் பண்ணுறார். மா இந்திரஹா, இந்திரஹானா கடவுள், மாயாபிகி மாயையினால், மாயைகளால், பல்வேறு வகையான மாயைகளால் புருரூபையத்தே, புருரூப ஈயத்தே பலவிதமான வடிவங்களை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உபநிஷத்துலேயும் இது ஸ்ருதேகே. அப்புறம் விஷ்ணு புராணம் சொல்கிறது ஜோதிம்ஷி விஷ்ணு, ஜோதியும் விஷ்ணுவே அப்படின்னு பல மந்திரங்கள் இருக்கலாம், அங்கே ஸ்லோகங்கள் இருக்கலாம், நம்ம அதை பார்க்கல. ஜோதிம்ஷி விஷ்ணு இதில் இருக்குமே, ஆ சரி விருஷாகி, நான் அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் விஷ்ணு சுபுஜா துர்தரா சோபனா வசு நைகரூபா ஜோதிம்ஷி, ஜோதிம்ஷி வசுவது ஆச்சரதி. நைகரூபா ந ஏகரூபா நைகரூபா ந லோபா நயா சானுபந்தகஸ்யைவ சரி ப்ரகதேச்சே. விஷ்ணுபுராணம் படதி ஜோதிம்ஷி இதி விஷ்ணு இத்யாதி ஸ்மிருதேஷ்ச. இவர் ஒன்றும் போடல அதை பற்றி. ஓகே, அந்த விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகம் ஃபுல்லாக போடலை, இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஒரு வடிவமாக அவர் இருக்கிறார் அப்படின் தான் அங்கே சொல்ல முடியும். இத்யாதி ஸ்மிருதேஷ்ச ப்ரஹத் மஹத் வராஹாதி ரூபம்
அஸ்யிதி ப்ருஹத்ரூபஹ. ப்ருஹத்ரூபஹ அநேகரூபஹ, ப்ருஹத்ரூபஹ பெரிய வடிவம், அதாவது வராக ரூபமெல்லாம் எடுத்தாராம். வராகாதி ரூபம் அஸ்யிதி ப்ருஹத்ரூபஹ, பெரும் வடிவம். அப்புறம் ஷிபிவிஷ்டஹ, ஷிபயஹ பசவஹ தேஷு விஷதி பிரதிதிஷ்டதி யஜ்ஞரூபேண இதி ஷிபிவிஷ்டஹ. யஜ்ஞமூர்த்திஹி யஜ்ஞோ வை விஷ்ணு ஷிபிர் யஜ்ஞ ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி இதி ஶ்ருதே ஷிபயஹ ரஷ்மயஹ தேஷு நிவிஷ்டஹ இதி வா சைத்யாச்சயன யோகாச்ச ஷீதி வாரி பிரசக்ஷதே தத்பானாத்ரக்ஷணாச்சைவ ஷிபயோ ரஷ்மயோ மதாஹ தேஷு ப்ரவேஷாத் விஸ்வேஷஹ ஷிபிவிஷ்டைஹோச்யதே சர்வேஷாம் ப்ரகாசனசீலத்வாத். ஷிபயஹான்னு சொன்னால் பசவஹ, ஷிபயஹாங்கிற பதத்துக்கு பசுஹூன்னு பசவஹான்னு அர்த்தம். ஷிபிஹி ஷிபீ ஷிபயஹா ஹரிஹி ஹரி அது மாதிரி வரணும். பசவஹா பசவஹான்னா பசுக்கள். தேஷு விஷதி அவைகளுள் நுழையிறாராம். பிரதிதிஷ்டதி யஜ்ஞரூபேண அதாவது யாகத்தில் பலி கொடுக்கக்கூடிய பசுக்கள் விலங்குகள் அதுக்குள்ளே பகவான் உள்ளே பூந்துக்கிறாராம். யஜ்ஞேன யஜ்ஞம யஜந்த தேவாக அப்படின்னு சொன்னால் தேவாக யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தை யஜ்ஞம் வருகிஷி பிரௌக்ஷன்னு இல்லைல்ல அபத்னன் புருஷம் பசும் அபத் புருஷம் பசும் அபத்னன் அந்த படைப்பு கடவுளே தன்னை ஆகுதி பண்ணினுட்டாருங்கிறது தன்னுடைய அபத்னன் புருஷம் பசும். ஆக புருஷனே அந்த புருஷனையே யஜ்ஞ புருஷனையே பசுவாக கட்டிவிட்டாங்களாம், கட்டி பண்ணினாங்களாம். யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த யஜ்ஞேனா யஜ்ஞத்தைன்னு அர்த்தம். யஜ்ஞத்தைன்னு சொன்னால் யஜ்ஞரூபமாக இருக்கிற பகவானை யஜ்ஞேன யஜ்ஞத்தினால் தேவாக தேவர்கள் ஹோமம் பண்ணினார்கள். இது புருஷ சுக்த மந்திரார்த்தங்களை பார்த்தா தெரியும். எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஈஸ்வரமயம் காட்டுறதுக்காக வேண்டி. ஆக அதுக்குள்ளே நுழையிறாராம். அதில் வந்து மந்திர ரூபமாக யஜ்ஞரூபேண அதுக்கெல்லாம் அதுக்கு அந்த ஜீவனுக்கு அனுகிரகம் எல்லாம் நடக்கிறது. அப்படி நம்முடைய ஸ்ரத்த நம்பிக்கை. அதனால் என்னாச்சுன்னா ஷிபி விஷ்டஹ அதாவது ஷிபிம் விஷதி ஷிபிம் ஷிபி ஷிபீன் அதனால் ஷிபீன் விஷதி இது ஷிபி விஷ்டஹ யஜ்ஞமூர்த்தி. அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா யஜ்ஞமூர்த்தி அது வேதத்திலேருந்து மந்திரத்தை கோட் பண்ணுறார். யஜ்ஞோ வை விஷ்ணு பசவ ஷிபிர் யஜ்ஞ ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி. வேதம் படித்தா தான் தெரியும். ஆக தைத்திரிய சம்ஹிதா முதல் காண்டம் ஏழாம் பிரஸ்னத்தில் முதல் காண்டம் ஏழாவது இதோ இருக்குது. மொத்தம் ஏழு காண்டம் இருக்குது, மூணு வரணும். அதில் இங்கே இருக்கோ இங்கே இருக்கா. முதல் காண்டம் ஏழாவது பிரஸ்னம் நாலாவது அனுவாக் அதுலேயும் மந்திரம் வேறு இருக்குது. அதில் இருக்குங்கிற யஜ்ஞோபை விஷ்ணு பசவா ஷிபிர் யஜ்ஞா ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி. ஆஹ பசவா ஷிபிஹி அப்படி அர்த்தம். பசவா இங்கே ஷிபயா போட்டிருக்கு. ஆஹ யஜ்ஞ விஷ்ணு யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கிறார். ஷி பசுக்களெல்லாம் ஷிபி யஜ்ஞ ஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி. யஜ்ஞந்தான் அந்த யஜ்ஞமூர்த்தி தான் பசுக்களில் இருக்கார். யாகத்தில் பலி கொடுக்குற
பசுக்களில் இருக்கார் அப்படிங்கிறது. இது ஸ்ருதே. இன்னொரு மீனிங் சொல்கிறார், ஷிபயா. ஷிபயான்னு அர்த்தம் ரஷ்மயா, ஒளிக்கற்றைகள். தேஷு நிவிஷ்டா, ஒளிக்கற்றைகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்காராம். அதுக்கு என்ன, அது அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறார். இது எங்கே இருக்குன்னு சொல்லலை, எங்கே இருக்குது இவங்களும் போடலை. சைத்யாத்து சயன யோகாச்ச ஷீதி வாரி பிரச்சக்ஷதே தத் பானாத் ரக்ஷணாச்சைவ ஷிபயோ ரஷ்மயோ மதாக. அதாவது சயன யோகாத்து சைத்யாத் போட்டிருக்கு. சீதலதா அவர் விஷ்ணு பகவான்கே சயனுக்கே காரன் ஜல்கோஷி கஹ்தே ஹை போட்டிருக்கே. அதாவது பகவான் வந்து ஜலத்தில் படுத்துட்டுருக்காராம், குளிராக இருக்கும் அது. தத் பானாத் ரக்ஷணாச்சைவ, அதை வந்து குடிக்கிறதான். எது, இந்த ஒளிக்கற்றைகள், சூரிய ஒளிக்கற்றைகள், அதன் மூலம் காப்பாற்றுறதான். அதனால் தத் பானாத் அதை குடிக்கிறதுனாலையும், ரக்ஷணாச்சைவ அது நம்மளை காப்பாற்றுகிறது, மழை பொழிஞ்சு காப்பாற்றுறது எப்படின்னு எடுத்துக்கலாம். ஷிபயா ரஷ்மயோ மதாக, ஆஹா ரஷ்மிக்கு ஷிபிஹி ஷிபிஹின்னு பேர். ஆஹா ஷிபயா ரஷ்மயா தேஷு பிரவேசாத் விஸ்வேஷா, அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒளிக்கற்றைகளுக்குள் இறைவன் நுழைந்திருக்காராம். நுண்ணழை கதிரன் முன்னணுப்புரைய மின்னணுப்புரையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கார். தேஷு பிரவேசாத் விஸ்வேஷா, அந்த விஸ்வேஸ்வரன். விஸ்வேஸ்வரன்னா யார், இங்கே விஸ்வம் விஷ்ணுவும் வஷட்காரா பரம்பொருள்னு அர்த்தம் பிரம்மன். ஷிபிவிஷ்டா இக உச்சியத்தே, அவருக்கு ஷிபிவிஷ்டன்னு ஒரு பேர் அப்படிங்கிறார். அதுக்கு பிரமாணம் சொல்கிறார். ஷிபயான்னா என்ன அர்த்தம், பசுக்கள்னு ஒரு அர்த்தம். யஜ்ய பசுக்கள், யஜ்ஞமூர்த்தியாக விளங்கக்கூடிய பசுக்கள், யஜ்ய பசுக்கள், இல்லாட்டி ரஷ்மயான்னு இன்னொரு மீனிங் அப்படிங்கிறார். அதுக்கு ஷிபங்கிறதுக்கு அது டெரிவேஷன் எப்படி வருது, நிருக்தம் சொல்கிறார். ஷீதி வாரி தத் பானாத் ரக்ஷணாச்சைவ, இந்த பகாரம் வந்து ஷிகாரம் வந்து இல்லை, இந்த ஷிகாரத்தை இந்த சைத்தியமாக இருக்கிற ஜலத்தை குடிக்கிறதுனால ஷிபயா பானாத் ரக்ஷணாச்சைவ. சரி, இதில் அடுத்தது கடைசியில் சர்வேஷாம் பிரகாசனசீலத்வாத் பிரகாசனா சுபுஜோதுர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசு நைகரூபோ பிருகத்ரூப ஷிபிவிஷ்டா பிரகாசனா. எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுனால, எஃபல்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு பிரகாசனஹான்னு பேர். எல்லா ரிப்பீட்டேஷன் இருக்கலாம், எல்லாம் என்னென்னா தியானத்துக்காக. பகவான் கிஞ்ச பன்முச்ச தேஜந்து ஜென்மசம்சார பந்தனாத் மறந்து போயிருக்கோம், ரொம்ப நாள் ஆயிடுத்து. எதை ஜபிச்சு ஜென்மசம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறானோ அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. கிஞ்சபன் முச்சத்தேன்னா தமேவ சார்ச்சையன் நித்தியம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்தமேவச்ச அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்க அதிகா பவேத் அதித்திய கச்சத்தின்னு அர்த்தம். அதெல்லாம் அது அது ஞாபகம் வச்சுன்னு இருக்கணும். கொஞ்சம் அப்படியே இருக்கும், என்ன இப்படியே சொல்லிகிட்டே போகிறாரேன்னா அதுதான். அது ஒரு ஒரு நாமாக்களை நினைக்கிறது மூலம் என்ன பண்ணுறோம்னா அந்த சர்வ அதிகரணத்தை சர்வ அதிஷ்டாத்தாவை தியானம் பண்ணுறோம், அதுதான் பிரயோஜனம். ஓம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேகரூபதைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே
சஹஸ்ரகோடியுகதாரிணே நம கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சத்குருநாத மஹராஜ் கீ.